கல்கியின் பார்த்திபன் கனவு. அத்தியாயம் 18. பராந்தகபுரத்தில் சூனியமான அந்த மகேந்திர மண்டபத்தை பொன்னன் உள்ளும் புறமும் பலமுறை சுற்றி சுற்றி தேடினான். மகாராஜா எப்படி மாயமாய் போயிருப்பார் என்று சிந்தனை செய்தான். நேற்று சாயங்காலம் காட்டு வளத்தில் கரை சேர்த்தது முதல் நடந்தனவெல்லாம் ஒருவேளை கனவோ என்று கூட அவனுக்கு தோன்றியது. இதற்கிடையில் வைத்தியனும் வண்டிக்காரனும் அவனை தொந்தரவு செய்ய தொடங்கினார்கள். தன்னிடம் ஆபத்து காலத்தில் செலவுக்காக வைத்திருந்த பொற்காசுகளில் ஒன்றை அவர்களுக்கு கொடுத்து அனுப்பினான். இளவரசருக்கு ஜுரம் முற்றி ஜன்னியின் வேகத்தினால் எழுந்து ஓடி போயிருப்பாரோ என்று பொன்னன் மனத்தில் தோன்றிய போது பகீர் என்றது. அவனும் பித்தம் கொண்டவனைப் போல் அங்குமிங்கும் அலையத் தொடங்கினான். குடுகுடுவென்று நதிக்கரைக்கு ஓடுவான். மறுபடியும் மகேந்திர மண்டபத்துக்கு வந்து ஆசையுடன் நெஞ்சு திக் திக்கென்று அடித்து கொள்ள உள்ளே எட்டி பார்ப்பான். மனம் கலங்கியிருந்த படியால் இன்னது செய்கிறோமென்று தெரியாமல் விக்கிரமன் படுத்திருந்த வைக்கோலை எடுத்து உதறுவான். பிறகு வவுயிலே வந்து உறையூர் சாலையோடு கொஞ்ச தூரம் போவான். மறுபடியும் திரும்பி வருவான். இப்படி ஒரு தடவை அவன் திரும்பி மண்டபத்தை நோக்கி வந்தபோது மண்டபத்திலிருந்து சற்று தூரத்திலிருந்த ஒரு பெரிய இழுப்ப மரத்துக்கு பின்னால் ஒரு உருவம் மறைவதைக் கண்டான். அது ஒரு சித்திரக்குள்ளனின் வடிவமாக தெரிந்தது. கொல்லி மலையில் அருவி பாதையில்தான் அன்று பார்த்த பயங்கர உருவங்கள் பொன்னனுக்கு ஞாபகம் வந்தன. நேற்றிரவு இருளில் நடந்த சம்பாஷணையும் நினைவு வந்தது. ஓஹோ, மகாராஜா நரபலிக்காரர்களின் கையிலேதான் அகப்பட்டு கொண்டார் என்று எண்ணிய போது பொன்னனுக்கு வந்த ஆத்திரத்துக்கும் துயரத்திற்கும் அளவே இல்லை. இந்த ஆத்திரத்தையெல்லாம் அந்த குள்ளன் மேல் காட்டி விடுவது என்ற நோக்கத்துடன் பொன்னன் இழுப்ப மரத்தை நோக்கி வேகமாய் பாய்ந்து சென்றான். தன்னை பிடிக்க வருகிறான் என்று தெரியாமல் மறைந்து நின்ற குள்ளன் மேல் திடீரென பாய்ந்து கெட்டியாக பிடித்து கொண்டு இரண்டு குலுக்கு குலுக்கினான். முதலில் சற்று திகைத்த குள்ளன் விரைவில் சமாளித்து கொண்டு, என்ன அப்பா, என்ன சமாசாரம், எதற்காக இவ்வளவு ஆத்திரம் என்று கேட்டான். அடே குள்ளா, மகாராஜா எங்கே என்று பொன்னன் அலறினான். மகாராஜாவா? அது யாரப்பா? மகாராஜா? உடனே பொன்னனுக்கு தன்னுடைய தவறு ஞாபகம் வந்தது. உதட்டை கடித்து கொண்டு, அந்த மண்டபத்தில் படுத்திருந்தவர் எங்கே என்று கேட்டான். குள்ளன் தன்னுடைய இடுப்பு துணியின் மடியை அவிழ்த்து உதறினான். பொன்னனை கேலியாக பார்த்து, ஐயையோ, என் மடியிலே வைத்திருந்தேன், காணோமே என்றான். பொன்னனுக்கு இந்த கேலி ரசிக்காமல் குள்ளனை அடிப்பதற்காக கையை ஓங்கினான். துடுப்பு பிடித்த வேகமேறிய அந்த கையின் அடி குள்ளன் மேல் விழுந்திருந்தால் என்ன ஆகியிருக்குமோ தெரியாது. ஆனால் அதற்குள்ளே குள்ளன் உடம்பை ஒரு நொயி நொயித்து பொன்னனுடைய பிடியிலிருந்து விடுவித்து கொண்டு ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து மறுகணம் மாயமாய் மறைந்தான். பொன்னன் அளவிட முடியாத கோபத்துடன் அங்குமிங்கும் ஓடினான். இதற்குள் இருட்டிவிட்டபடியால் 10 அடி தூரத்துக்கு மேல் கண் தெரியவில்லை. மேலும் இந்த இடத்தில் நாலாபுரமும் புதர்களாயிருந்தன. எனவே குள்ளனை கண்டுபிடிக்க முடியவில்லை. மிக்க மனச்சோர்வுடன் பொன்னன் திரும்ப யத்தனித்த போது திடீரென்று அந்த இழுப்ப மரத்தின் மேலே இருந்து ஊ என்று ஆந்தை கத்துவது போல் ஒரு குரல் கேட்டது. பொன்னன் திகிலுடன் மேலே அண்ணாந்து பார்த்தான். அடர்ந்த மரக்கிளையில் இருண்ட குள்ள வடிவம் காணப்பட்டது. இன்னொரு தடவை ஊ என்று அழகு காட்டுவது போல் அவ்வுருவம் கூவிற்று. பொன்னனுக்கு அப்போது வந்த கோபம் இவ்வளவு அவ்வளவு அல்ல, அந்த மரத்தை வேரோடு பிடுங்கி சாய்த்து விடலாம் என்று எண்ணினான். அப்போது குள்ளன், அடே புத்தியற்றவனே, மகா பத்திரகாளியின் பக்தனை உன்னால் என்ன செய்ய முடியும் என்று கேட்டான். பொன்னனுடைய மனதில் இப்போது ஒரு யுக்தி தோன்றியது. அதை பற்றி அவன் யோசித்து கொண்டிருக்கும் போதே, குள்ளன், அடே முரடா, நீயும் மகாகாளியின் பக்தன் ஆகின்றாயா? உன் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும் என்றான். என்னையா காளி பக்தனாக சொல்லுகிறாய் என்று பொன்னன் சிரித்தான். ஏண்டா சிரிக்கிறாய்? ஜாக்கிரத்தை, காளியின் கோபத்துக்கு ஆளாவாய். அப்போது பொன்னன், நான் சேர்ந்து விட்டேன் அப்பா, சேர்ந்து விட்டேன். ஆனால் என்ன பிரயோசனம்? கபால பைரவர் எனக்கு இட்ட கட்டளையை நிறைவேற்ற தவறிவிட்டேனே. ஐயோ, அவருக்கு என்ன சொல்வேன் என்றான். அப்போது குள்ளன் வியப்புடன்,
அப்படியா, என்ன கட்டளையிட்டிருந்தார் என்று கேட்டான். இந்த மண்டபத்தில் படுத்திருந்தவனை பத்திரமாய் கொல்லி மலைக்கு கொண்டு வர சொன்னார். நேற்று ராத்திரி இந்த இடத்தில்தான் கட்டளையிட்டார். ஐயோ, தவறிவிட்டேனே என்று பொன்னன் அழுகிற குரலில் கூறினான். அடடா, முன்னமே சொல்லியிருக்க கூடாதா? நீ வருவதற்கு சற்று முன்னால் காஞ்சி சக்கரவர்த்தியின் மகனும் மகளும் இந்த வழியே போனார்கள். அவர்கள் அந்த மண்டபத்தின் அருகில் நின்றார்கள். மண்டபத்திலிருந்து ஒருவனை எடுத்து கொண்டு வந்து பல்லக்கில் ஏற்றி கொண்டார்கள். அவன் யார் என்று எனக்கு தெரியவில்லை, உனக்கு தெரியுமா என்று கேட்டான். இந்த கேள்வி பொன்னன் காதில் விழவில்லை. ஏனெனில் அவன் வைத்தியனையும் கட்டை வண்டியையும் அழைத்து வந்தபோது எதிரில் குதிரை, பல்லக்கு முதலிய ராஜ பரிவாரங்கள் வருவதைக் கண்டு ஒதுங்கி நின்றான். குதிரை மேல் குந்தவி தேவியைக் கண்டதும் அவளுடைய கண்ணில் பட்டு விடாமல் வண்டியின் பின்னால் நன்றாய் மறைந்து கொண்டான். பல்லக்கை அவன் கவனிக்கவில்லை. இப்போது அதெல்லாம் பழிச்சென்று ஞாபகம் வந்தது. குள்ளன் சொல்வது உண்மையாயிருக்கலாம் என்று தோன்றிற்று. ஏனப்பா மௌனமாயிருக்கிறாய், என்ன யோசிக்கிறாய் என்று குள்ளன் மரத்தின் மேலிருந்து கேட்டான். பொன்னன் அவனை பார்த்து, என்ன யோசிக்கிறேனா? உன்னை எப்படி காளிக்கு பலி கொடுப்பது என்றுதான் யோசிக்கிறேன் என்று கூறி கீழே கிடந்த ஒரு கல்லை எடுத்து அவன் மேல் வீசி எறிந்தான். குள்ளன் அப்போது முன்னம் விக்கிரமன் கத்தியை ஓங்கியவுடன் செய்ததைப் போல் வாயை குவித்து கொண்டு தீர்க்கமான ஒரு கூச்சலை கிளப்பினான். அந்த பயங்கரமான ஒலியை கேட்டதும் பொன்னனுக்கு உடம்பெல்லாம் மயிர் கூச்சல் எடுத்தது. அங்கிருந்து அவன் ஒரே ஓட்டமாக உறையூர் சாலையை நோக்கி ஓடத் தொடங்கினான். அந்த காட்டாற்றங்கரையிலிருந்து சுமார் காத தூரத்திலிருந்த பராந்தகபுரம் என்னும் ஊரை பொன்னன் அடைந்தபோது இருட்டி ஒரு ஜாமத்துக்கு மேலிருக்கும். ஆனால் அங்கே தீவர்த்தி வகிச்சமும் வாத்திய முழக்கமுமாய் ஏக தடபுடலாயிருந்தது. பொன்னன் என்னவென்று விசாரித்த போது சக்கரவர்த்தியின் திருக்குமாரரும் திருக்குமாரியும் விஷயம் செய்திருப்பதாகவும் அவர்களுக்கு வரவேற்பு உபசாரங்கள் அவ்வூர் கோயிலில் நடந்து கொண்டிருப்பதாகவும் அதற்காக ஊருக்கு வவுயே கூடாரங்கள் அடிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிந்து கொண்டான். அவர்கள் ஆலயத்தில் இருக்கும் சமயத்தில் தன்னுடைய சோதனையை முடித்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்துடன் கூடாரங்கள் அடிக்கப்பட்டிருந்த இடத்திற்கு பொன்னன் விரைந்து சென்றான். ஊரை சேர்ந்தாற்போல் ஒரு மைதானத்தில் கூடாரங்கள் அடிக்கப்பட்டிருந்தன. யுவராஜா மகேந்திரனும் குந்தவி தேவியும் கோயிலுக்கு போயிருந்தபடியால் இங்கே அவ்வளவு ஜனக்கூட்டம் இல்லை. சில காவற்காரர்கள் மட்டும் அங்குமிங்கும் நின்றார்கள். பணிப்பெண்களும் ஏவலாளர்களும் கூடாரங்களுக்குள் படுக்கை விரித்தல் முதலிய காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். மைதானத்தின் ஒரு புறத்தில் கிளுவை செடிகளால் ஆன உயரமான வேலி அமைந்திருந்தது. அந்த வேலி ஓரமாக பொன்னன் சென்றான். ஓரிடத்தில் இரண்டு பணிப்பெண்கள் வம்பு பேசி கொண்டிருந்தது அவன் காதில் விழுந்தது. ஏண்டி மரகதம், திருவெண்ணை நல்லூரில் போய் இரவு தங்குவதற்காக அல்லவா ஏற்பாடு இருந்தது? இங்கே எதற்காக தங்கியிருக்கிறோம் என்று ஒருத்தி கேட்டாள். உனக்கு தெரியாதா என்ன? வைத்தியர் சொன்னாராம், நோயாளிக்கு அமைதி வேண்டும் என்று. பல்லக்கிலே நெடுந்தூரம் தூக்கி கொண்டு போனால் அவரது உடம்பு நெகிழ்ந்து கொள்ளலாம் என்றாராம். அதற்காகத்தான். ஆமாண்டி, அது யாரடி அப்பேற்பட்ட நோயாளி, அவனுக்காக இவ்வளவு தடபுடல் படுகிறதே? அவன் செண்பக தீவிலிருந்து வந்த இரத்தின வியாபாரியாம், தேவசேனன் என்று பெயராம். மாமல்லபுரத்து வீதியில் நமது தேவியை பார்த்தானாம். உறையூரில் இருக்கும் தன் தாயாரை பார்க்கப் போவதாக சொன்னானாம். அவன் அந்த ஆற்றங்கரை மண்டபத்தில் அனாதையாய் கிடக்கவே தேவி அவனை நம்மோடு உறையூருக்கு அழைத்து கொண்டு போகலாமென்று பல்லக்கில் ஏற்றி கொண்டாள். அடி மரகதம், இதில் ஏதோ மர்மம் இருக்கிறதடி. என்ன மர்மம்? கட்டாயம் இருக்கிறது. இல்லாவிட்டால் வழியில் அனாதையாய் கிடந்தவனுக்கு இப்படி இராஜ வைத்தியமும் இராஜோபசாரமும் நடக்காதடி மரகதம். சீச்சி, அவனை இந்த ஊரிலேயே விட்டுவிட்டு வைத்தியம் பார்த்து அனுப்பி வைக்க சொல்லலாமல்லவா? நம்மோடு எதற்காக பல்லக்கில் ஏற்றி அழைத்து போக வேண்டும்? ஆமாண்டி தங்கம், அதற்கு காரணம் இருக்கிறது. ஆனால் உனக்கு சொல்ல மாட்டேன். சொல்லாமல் போனால் நான் உன்னோடு பேசப்போவதில்லை. இல்லையடி, கோபித்து கொள்ளாதே. இங்கே கிட்ட வா, சொல்லுகிறேன். யார் காதிலாவது விழப்போகிறது? சொல்லு. பின்னே
உறையூர் இராஜகுமாரன் செண்பகத்தீவில்தான் இருக்கிறானாம். அவனை நம் தேவி காஞ்சிநகர் வீதியிலே பார்த்ததும் அவனை மன்னிக்கும்படி சக்கரவர்த்தியிடம் வேண்டிக் கொண்டதும் தெரியுமோ? இல்லையோ, அந்த இராஜகுமாரனை பற்றி விசாரித்து தெரிந்து கொள்ளலாமென்றுதான். பின்னோடு இந்த இரத்தின வியாபாரியை அழைத்து வருகிறார். ஓகோ, அப்படியானால் உறையூருக்கு போன பிறகும் இவன் தம்முடன் வசந்த மாளிகையிலேதான் இருப்பானாக்கும். ஆமாம், ஏண்டி மரகதம், அந்த இரத்தின வியாபாரியை நீ பார்த்தாயாடி? பார்க்காமல் என்ன, நான் தானே அவனுக்கு மருந்து கொடுக்கிறேன். அவன் இளம் வயதாமேடி. ஆமாம், அதனால் என்ன, ரொம்ப அழகாயிருக்கிறானாமே, முகத்தில் களை சொட்டுகிறதாமே, அதற்காக எனக்கென்னமோ மரகதம் கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. அப்படிப்பட்டவனை நமது தேவி தன் பக்கத்தில் அடி. பாவி, தேவியை பற்றி ஏதாவது சொன்னாயோ, உன் நாக்கை சுட்டு விடுவேன். சண்டாளி, தேவியை பற்றி நான் என்னடி சொன்னேன், ஏதோ சொல்ல ஆரம்பித்தாயே. சி, தேவியை பற்றி சொல்வேனாடி? அப்படிப்பட்ட இளம் ரூபவானுக்கு பக்கத்தில் உன்னை கொண்டு போய்விட்டு மருந்தும் கொடுக்க சொன்னால் நீ இலேசுப்பட்டவளாடி? பெரிய மாயக்காரியாச்சே, வேறு ஏதாவது மருந்து கொடுத்து விட்டாயானால்? ஐயையோ, கிள்ளாதேடி, இப்படி பேசிக்கொண்டே பணிப்பெண்கள் இருவரும் வேலி ஓரத்திலிருந்து அப்பால் போய்விட்டார்கள். பொன்னன் மேற்கண்ட சம்பாஷணையில் ஒரு வார்த்தை விடாமல் மிகவும் கவனமாய் கேட்டான். அவன் மனதில் வெகுகாலமாக அறிந்திராத மகிழ்ச்சி உண்டாயிற்று. இன்னும் கொஞ்ச தூரம் வேலி ஓரமாக போனான். ஒரு கூடாரத்தில் கொஞ்சம் கலகலப்பாயிருந்தது. அங்கே வேலியை சற்று விலக்கி கொண்டு உற்று நோக்கினான். தீவர்த்தி வகிச்சத்தில் கட்டிலில் விக்கிரமன் படுத்திருப்பதும் பக்கத்தில் வைத்தியர் உட்கார்ந்து கையை பிடித்து பார்த்து கொண்டிருப்பதும் தெரிந்தது. சற்று நேரம் உற்று பார்த்து கொண்டே இருந்து விட்டு பொன்னன் அங்கிருந்து திரும்பினான். இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம்.